பணம் பெறுக உப்புஜாடியில் இந்த இரண்டு பொருளை மறைத்து வையுங்கள். நல்லரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும். இனி ஆயுள் முழுக்க கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த விஷயங்கள் யாவும் நமக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் வாங்க பார்ப்போம். பண கஷ்டம் அடியோடு தீர்ந்து வீட்டில் செல்வமழை பொழிய கல்லுப்பினை கொண்டு செய்யவிருக்கும் இந்த இரண்டு விதமான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்று தெரிந்து கொள்வோம். இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் இந்த இரண்டு பரிகாரங்களில் முதலாவது பரிகாரம் உப்பு ஜாடிக்கு கீழ் வைக்கக்கூடிய பொருளை பற்றியதாகும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பெருகச் செய்வதற்குண்டான பரிகாரத்தை முதலில் பார்ப்போம். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் எதிர்நோக்குவது இந்த பணப்பிரச்சனையை மட்டும்தான். காரணம், நமது அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய பணம் அவசியமான ஒன்றாகிவிட்டது. இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றியதாகும். சகல ஐஸ்வர்யத்தையும் தரவல்லதுதான் இந்த கல்லுப்பு. ஆகவேதான் இந்த கல்லுப்பானது நமது வீடுகளில் எப்பொழுதுமே குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வீட்டில் எந்த அளவுக்கு கல்லுப்பை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வீட்டின் செல்வ நிலையானது உயரும். சமையலறையில் நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த கல்லுப்பு ஜாடியானது உங்கள் வலது பக்கத்தில் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக சமையலுக்காக நீங்கள் பயன்படுத்தும் உப்பை பீங்கான் அல்லது மஞ்சாடியில் போட்டு வைத்திருங்கள். அதே சமயம் இந்த கல்லுப்பு ஜாடியானது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டியதையும் பெண்கள் கவனிக்க தவறக்கூடாது. பணப்பிரச்சனை விலகி பணமழை பொழிய நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு ஜாடியின் அடியில் 5 1 ரூபாய் நாணயத்தை வைத்திடுங்கள். ஒரு பீங்கான் தட்டில் 5 1 ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் இந்த உப்பு ஜாடியை வைக்க வேண்டும். இது மிக மிக சிம்பிளான பரிகாரம். ஆனாலும் நல்ல செல்வ வளத்தை இது நமக்கு கொண்டு வரும். அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பண தேவையை நிவர்த்தி செய்ய என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். கடன் வாங்குவது என்பது இயல்பு. ஆனால் வாங்கிய கடனை உரிய நேரத்தில் அடைப்பது என்பதுதான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றாகும். ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்புகள் விரைவில் அமைந்துவிடும். ஆகவே இவர்கள் தங்கள் வாங்கிய கடன்களை சட்டென்று அடைத்து விடுவார்கள். ஆயினும் பலர் வாங்கிய கடனை கட்டி முடிக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருப்பதையும் நாம் கண்கூடாகவே பார்த்திருப்போம். இந்த ஒரு நிலையை சரி செய்ய ஒரு சிறிய கண்ணாடி போட்டலில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு அதன் மேல் ஒரு விரலி மஞ்சள், பிறகு ஒரு துண்டு வசம்பை வைத்து அந்த போட்டல் நிறைய மீண்டும் கல்லுப்பை போட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த போட்டலை அப்படியே உங்கள் பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைத்திடுங்கள். வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திடுங்கள். உங்களின் வேண்டுதல்கள் யாவும் விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாங்களும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.